இந்த வைஷம்பா என்னங்கிற கிளி வந்து தன்னுடைய கதையை சொல்லிகிட்டு இருக்கு. அதில் விந்தியாட்டவின்னு ஒரு இது காடு இருக்குது. அந்த காட்டுக்குள்ளே தண்டகாரண்யத்துக்கு நடுவில் அகஸ்திய ஆசிரமம் இருக்குது. ஆசிரம பதம் ஆசீத் அப்படின்னு சொல்லி முடித்தோம். திருடதஸ்யுநாம்னா பவித்ரீகிருதம் சரிதா ச கோதாவர்யா பரிகதம் ஆசிரம பதம் ஆசீத். அந்த அகஸ்தியருடைய ஆசிரமம் எப்படி இருக்கு அப்படின்னு சொல்ல போற இப்போ. எத்திரச்ச தசரத வச்சனம் அனுபாலயன் உத்ஸ்ருஷ்ட ராஜ்ய ராம மகாமுனிம் அகஸ்தியம் அனுச்சரன் சஹ சீதையா சீதையா லக்ஷ்மண லக்ஷ்மண உபதிச்சித ருச்சிஹி அபர்ணா அபர்ணசாலா ருச்சிர பர்ணசாலா ருச்சிர பர்ணசாலா பஞ்சவட்டியாம் கம்சித் காலம் சுகம் உவாச்ச உவாஸ்த. எத்ரச்ச எத்ரங்கறச்ச எந்த ஆசிரம பதத்துல எந்த ஆசிரம ஸ்தானத்துல கொஞ்ச நாளைக்கு சுகமாக ராமன் அங்க வாசம் பண்ணார். எதனால? தசரதருடைய வாக்கியத்துக்கு கட்டுப்பட்டு அந்த வாக்கிய பரிபாலனம் பண்ணி தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுட்டு ராமன் அங்க லக்ஷ்மணனோடையும் சீதையோடையும் அந்த ஆசிரமத்துல ஒரு குடிசைய கட்டி அந்த குடிசைக்குள்ள அவர் வசிச்சுட்டு இது வாசம் செய்தார் அப்படிங்கிற. ஸோ எத்திரச்ச எங்கு எந்த ஆசிரம ஸ்தானத்தில் தசரத வச்சனம் தசரதருடைய வார்த்தைகளை அனுபாலயன்னு காப்பாற்றி கொண்டு உச்சிருஷ்ட ராஜ்யா விடப்பட்ட ராஜ்யத்தை உடையவர் தன்னுடைய ராஜ்யத்தை விட்டுவிட்டு ராமஹா ராமன் மகாமுனிம் அகஸ்தியம் அனுச்சரன்னு இந்த முனி முனிவர் மகாமுனியான அகஸ்தியருடைய அகஸ்தியரை அனுச்சரன்னு பின்தொடர்ந்து, அதாவது அவர் சொன்ன அவர் தான் வந்து இப்போ சொல்கிறார் நீ இங்கே போய் பண்ணு அப்படின்னு. அண்ட் அவர் அனுச்சரன்னுன்னா சேவமானகா. இந்த அகஸ்தியாசிரமத்தில் அகஸ்தியருக்கு வந்து சேவை புரிஞ்சுட்டு ராமன் இந்த இடத்துல இருந்துட்டு இருந்தார் பஞ்சவட்டியில் அப்படிங்கிறார். ஸோ மகாமுனிம் அகஸ்தியம் அனுச்சரன்னு அகஸ்தியரை வந்து சேவை புரிஞ்சுண்டு யாருடன் சக சீதையா அனுச்சரன்னு சீதையுடன் கூட. அதுக்கப்புறம் லக்ஷ்மணேன லக்ஷ்மண உபரச்சித ருச்சிர பர்ணசாலா லக்ஷ்மணனினால் உபரச்சித கட்டப்பட்ட ருச்சிர அழகான பர்ணசாலா குடிசையை உடையவரும் லக்ஷ்மணன் செஞ்ச குடிசையில் அவர் இருந்துண்டு பஞ்சவட்டியாம் பஞ்சவட்டிங்கிற அந்த பிரதேசத்தில் கஞ்சித் காலம் சிறிது காலம் சுகம் உவாச சுகமாக இருந்தார். எத்திரச்ச பீத உத்கீர்ணம் ஜலநிதி ஜலமிவ முனினா நிகிலம் ஆசிரம உபாந்த வர்த்திஷு விபக்தம் மகா ஹிருதேஷு ஹரதேஷு ஹரதம்னா தடாகம் ஹரதேஷு லேக். ஸோ எங்கே வந்து அந்த ஆசிரம ஸ்தானத்துக்கு பக்கத்தில் ஏராளமான இது தடாகங்கள் இருந்தது. அங்கங்கே நிறைய லேக் இருந்தது. அந்த லேக்கெல்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருந்ததுன்னா என்னமோ அகஸ்தியர் வந்து என்டையர் சமுத்திரத்தை அவர் குடிச்சுடுறார் இல்லையா, அந்த சமுத்திரத்தை குடிச்சு அவர் திருப்பி விட்ட ஜலங்கள் மாதிரி அங்கங்கே அந்த என்டையர் பிளேஸ் அங்கே இருக்கக்கூடிய ஆசிரம பிரதேசங்கள் எல்லாமே அப்படியே தடாகம் தடாகமாக வந்து பிரிஞ்சு இருக்கிற மாதிரி இருக்கான். எத்திரச்ச எங்கு பீத உத்கீர்ணம் குடிச்சு வெளி துப்பப்பட்ட வெளிவிடப்பட்ட உத்கீர்ணம் ஜலநிதி ஜலமிவ சமுத்திர ஜலத்தை போல் அவ்வளவு ஏராளமாகவும் இருந்தது அவ்வளவு டீப்பாகவும் இருந்தது ஒவ்வொரு தடாகமும் ரைட்டா. ஸோ ஜலநிதி ஜலமிவ சமுத்திரத்தினுடைய ஜலத்தை போல் முனினா அதான் இங்கே முனினாவை முன்னாடி சேர்த்துக்கணும். முனினா அகஸ்தியரால் பீத உத்கீர்ணம் குடிக்கப்பட்டு வெளிவிடப்பட்ட ஜலநிதி ஜலமிவ சமுத்திரத்தினுடைய ஜலத்தை போல் நிகிலம் ஆசிரம உபாந்தவர்த்திஷு நிகிலம் எல்லா ஆசிரம உபாந்தவர்த்திஷு ஆசிரமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடிய மகாஹிரதேஷு விபக்தம் தடாகங்களாக
விபக்தம் இவ பிரிக்கப்பட்டவைகள் போல் இருந்தன. அந்த அவர் குடிச்சு வெளிவிடப்பட்ட ஜலநிதி ஜலம், சாகர ஜலமானது அங்கே ஆசிரமத்தில் இருக்கக்கூடிய பக்கத்து பிரதேசங்கள், ஆசிரம உபாந்தவர்த்திஷு மகாஹிரதேஷு தடாகங்கள் ஆக அப்படியே பிரிக்கப்பட்டதாக போல் இருந்தது. ஸோ விபக்தம் இவ ஆசீத்துங்கிறச்சு அங்கே கிரியா உத்ரேக்ஷா. அப்போ இதுலேருந்து நமக்கு என்ன துவனிக்கிறது அப்படின்னா, இந்த உத்ரேக்ஷையிலேருந்து என்ன தெரிகிறது நமக்கு, அகாத சலிலம், ஒரு ரொம்ப டீப்பு இது இருக்குது. இப்போ பிரதாபருத்ரியத்தில் படிக்கிறீளே அலங்காரேன வஸ்து துவனி படிக்கிறீளோ இல்லையோ, அதுதான் இங்கே. இங்கே அலங்காரம் என்னன்னா கிரியா உத்ரேக்ஷா, விபக்தமிவ ஆசீத்துன்னு சொல்கிறோம். அந்த சமுத்திர ஜலமானது அப்படியே பிரிக்கப்பட்டது போல் இருக்கிறதுன்னு சொல்கிறச்சி அங்கே உத்ரேக்ஷா வாச்சியம். அதுலேருந்து நமக்கு என்ன தோன்றது, வஸ்து வியங்கியமாக என்ன இருக்குன்னா, அந்த தடாகங்கள்லாம் அவ்வளவு கம்பீரமாக இருக்குது, அவ்வளவு ஆழமாக இருக்குது, சமுத்திரம் போல் அது ஆழமாக இருக்குங்கிற ஒரு துவனி நமக்கு தெரியுது. அலங்கார சாஸ்திரத்தில் படிக்கிற அந்த லக்ஷணங்களை நம்ம இங்கே வந்து அப்ளை பண்ணி பார்க்கணும் அப்பப்போ. எல்லா இடத்துலையும் முடியாது, சடார்னு தோன்ற இடத்துல நம்ம அட்லீஸ்ட் அதை வந்து கனெக்ட் பண்ணிக்கணும் அதோட. அடுத்தது படிங்கோ. அதி ஆயத்தஸ்ச அதி ஆயத்தஹ ச யஸ்மின் தசரத சுத ஷரணிபாதிதஹ யோஜன பாஹோ பாஹோஹோ பாஹுஹு அகஸ்த்ய பிரசாதன ஆகத ஆகத ஆகதன இல்ல ஆகத நஹுஷ ஆகத நஹுஷ அஜகர அஜகர காய சங்க சங்காம் அகரு ரிஷிஜனஸ்ய அகரு ரிஷிஜனஸ்ய ரிஷிஜனஸ்ய சங்காம் அகரோத். ஐடியா இங்கே என்னன்னா, ராமன் வந்து அந்த யோஜனை பாகுன்னுட்டு கபந்தனுக்கு இன்னொரு பேர், அவனுக்கு ஒவ்வொரு கையும் வந்து ஒரு யோஜனை தூரத்துக்கு அவனுக்கு வந்து கை இருக்கான், அதனால யோஜனை பாகுன்னு பேர். அந்த யோஜனை பாகுனுடைய ஒரு கையை வெட்டி போட்டு அங்கே போட்டிருக்கான். அது பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, ஒரு பாம்பு ரூபத்தில் இருக்கக்கூடிய பாம்பனுடைய சரீரத்தை எடுத்துட்ட நகுஷன் வந்து அகஸ்தியரை சந்தோஷப்படுத்தி அந்த சாப விமோச்சனம் கேட்பதற்காக நகுஷனே அங்கே வந்து இருக்கிற மாதிரி இருந்துதான் பார்க்கறதுக்கு. இப்படின்னு ரிஷிகளெல்லாம் அதை பார்த்து சங்க பண்ணாலாம் அந்த யோஜன பாகுனுடைய கையை பார்த்துட்டு. ரைட்டா? ஸோ யஸ்மின்னு எந்த இடத்தில், அதி ஆயத்தஸ்ச அத்தியாயதா பாகுஹூக்கு அப்ஜெக்டிவ். ஸோ யோஜன பாகோஹோ பாகுஹு ரிஷிஜனசிய சங்காம் அகரோத்து. ஓகே, ரிஷிகளுக்கு சங்காம் அகரோத்து ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்தித்து. என்ன சந்தேகத்தை ஏற்படுத்தித்து? அகஸ்திய பிரசாதன ஆகத நகுஷ அஜகர காய சங்காம். அகஸ்தியரை பிரசாதன சந்தோஷப்படுத்துவதற்காக ஆகத வந்திருக்கும் நகுஷ, நகுஷன் என்கிற அஜகர பாம்பு, அதாவது அஜம் கிரதி இது அஜகரஹ, ஒரு ஒரு ஆட்டை கூட முழுங்கக்கூடிய ஒரு சக்தி உடையதான் பாம்பு, அவ்வளவு பெரிய பாம்பா அது. அதனால அஜகரங்கிறது எய்தர் ஒரு ஸ்பெசிஃபிக்காக ஒரு பாம்போட பேர், இல்லை அது ஆட்டை கூட முழுங்கக்கூடிய ஒரு சக்தி உடையதுங்கிறதுனால அஜகரன்னு பேர் அதுக்கு. சார், நகுஷ அஜகரகாய, நகுஷனுடைய பாம்பு சரீரமோ என்ற சங்காம் சந்தேகத்தை அகரோத்து செய்தது. எது இந்த சந்தேகத்தை செய்தது? அதி ஆயதா, மிகவும் நீண்டதாக இருக்கக்கூடிய தசரத சுத, தசரதனுடைய பிள்ளையான ராமன், அவனுடைய ஷர அம்பினால் நிபாதிதா வீழ்த்தப்பட்ட யோஜன பாகோஹோ பாகுஹு, யோஜன பாகு என்கிற கபந்தனுடைய பாகுஹு கையானது இந்த மாதிரி ஒரு சங்காவை ஏற்படுத்தித்து. ரைட்டா? யஸ்மின்னு எந்த ஆசிரமத்தில், ஆர் ஆசிரமத்தினுடைய சுற்று வட்டாரத்தில், அதி ஆயதா மிக நீண்ட தசரத சுத ராமனுடைய ஷர அம்புகளினால் நிபாதிதா வீழ்த்தப்பட்டதும் ஆன யோஜன பாகோஹோ கபந்தனுடைய பாகுஹு கை,
அகஸ்தியரை பிரசாதன சாந்தோனப்படுத்துவதற்காக ஆகத வந்த நகுஷ அஜகரகாய சங்காம், நகுஷனுடைய பாம்பு சரீரத்தினுடைய ஒரு சந்தேகத்தை ரிஷிஜனசி அகரோது ரிஷிகளுக்கு செய்யப்பட்டது ஆர் செய்தது. வருதா? அடுத்தது இப்போ இது வந்து அந்த ஆசிரம பதத்துல என்னென்னலாம் நடந்ததுன்னுட்டு புராண கதைய சொன்னார். அந்த கதையை சொல்லிட்டு அங்க பக்கத்துல வந்து ஒரு ஒரு பத்மசரஸ் இருக்கு, தாமரை குளம் இருக்கு. அந்த தாமரை குளத்துக்கு பேரு பம்பான்னு பேரு. அந்த பம்பா சரசனுடைய வர்ணனை அடுத்த பேராகிராஃப். ஏவம் விதசிய சம்பிரதி அப்பி பிரகட உபலட்சியமான பூர்வ விருத்தாந்தஸ்ய அகஸ்தஸ்ய ஆசிரமஸ்ய ந அதிதூரே ஜலநிதி பான பிரகுபித வருண உற்சாகித உற்சாகிதேன அகஸ்தஸ்ய அகஸ்தஸ்ய இல்ல இல்ல அகஸ்திய மத்சர மத்சராத் சமீபவர்த்தி அபர இவ வேதசா மகாஜலநிதி உத்பாதிதஹ உத்பாதிதஹ. இது எங்க போய் அன்பை எங்க போய் அன்வைக்கிறதுனா கடைசியில பார்த்தேன்னா அந்த பேராகிராஃப்ல பம்பாபிதானம் பத்மசரஹான் இருக்கு. பம்பா அபாம் நிதானம் பம்பா அகாதம் அப்ரதிமம் அபாம் நிதானம் பம்பாபிதானம் பத்மசரஹா அப்படின்னு அப்படியே அனுப்பிராசமா வருது பாருங்க. அகாதம் ரொம்ப ஆழமாக இருக்கக்கூடிய, அப்ரதிமம் உவமையற்ற, அபாம் நிதானம் ஜலங்களுக்கெல்லாம் இருப்பிடமாக இருக்கக்கூடிய, பம்பா அபிதானம் பம்பா என்ற பெயரை உடைய பத்மசரஹா தாமரை குளமானது எங்க தஸ்யச்ச ஏவம் விதசிய நாதி தூரே. தஸ்ய அந்த ஆசிரமத்தினுடைய இப்பேற்பட்ட ஆசிரமத்திற்கு நாதி தூரே பக்கத்தில் அப்படிங்கிறார். அந்த ஆசிரமசிய நாதி தூரே பம்பாபிதானம் பத்மசரஹா ஆசீத்னு போட்டுக்கணும். ரைட். அப்போ தஸ்யச்ச அந்த ஏவம் விதசிய இப்பேற்பட்ட முன்னாடி எத்திரச்ச தசரதர் எங்க வந்து ராமன் வந்து இருந்தாரோ, எங்க அந்த கபந்தனுடைய பாகு வெட்டப்பட்டு இருந்ததோ, எங்க ஏராளமான தடாகங்கள் இருக்கோ அந்த இடத்துல. ஸோ ஏவம் விதசிய இப்பேற்பட்ட சம்பிரதி அப்பி இப்போ கூட அந்த பூர்வ விற்த்தாந்தங்கள் எல்லாம் சுட்டி காமிக்கிற மாதிரி அங்கங்க விஷயங்கள் இருக்கு. அப்பேற்பட்ட ஆசிரமமா இருக்குது இல்லையா? ஸோ பிரகட உபலட்சியமான பிரகட வெளிப்படையாக உபலட்சியமான இன்னது இங்க இப்படிதான் இருக்குன்னு சுட்டி காமிக்கிறது இருக்கு பாருங்கோ. வெளிப்படையாக சுட்டி காண்பிக்கப்பட்ட பூர்வ விற்த்தாந்த முன்கதைகளை உடைய பூர்வ விற்த்தாந்தசிய அகஸ்திய ஆசிரமசிய முன்கதைகளை உடைய அந்த அகஸ்திய ஆசிரமத்திற்கு நாதி தூரே பக்கத்தில், அதி தூரே ரொம்ப தூரத்துல, நான் அதி தூரே பக்கத்தில் சமீபத்தில் என்ன இருக்கு? அந்த பம்பாபிதானம் பத்மசரஹா அஸ்தி. ரைட்டா? இப்போ அந்த பம்பாபிதானத்துக்கு தான் அடுத்ததெல்லாம் அட்ஜெக்டிவா வருது. என்ன? ஜலநிதி பான பிரகுபித வருண உற்சாகிதேன அகஸ்திய மத்சராது ததாசிரம சமீபவர்த்தி அபரஹா இவ வேதசா மகாஜலநிதி உற்பாதிதா. பிரம்மாவுக்கு ஒரே இது, இவர் மேல அகஸ்திய மத்சராது, பிரம்மா வந்து இன்னொரு ஒரு சாகரத்தை உற்பாதனம் பண்ணிட்டாராம், நிர்மாணம் பண்ணிட்டாராம். இங்க அவ்வளவு ஆழமா இருக்கக்கூடிய சரஸா இருக்கு அந்த பத்ம பம்பா சரஸ். ரைட். இப்போ ஏன் வந்து பிரம்மா இன்னொரு ஒரு சமுத்திரத்தை அங்க வந்து உற்பத்தி பண்ணார்? வருணனுக்கு கோபம் வந்துருத்து. வருணனுடைய அந்த அந்த சமுத்திரத்தை வந்து அகஸ்தியர் குடிச்சுட்டாருங்கிறதுனால வருணன் கோபம் அடைஞ்சு நேர போய் பிரம்மாவை தூண்டி விட்டார். அகஸ்தியர் மேல ஒரு ஒரு பொறாமப்பட்டுண்டு பிரம்மாவை தூண்டி விட்டு, அதனால பிரம்மா வந்து அகஸ்தியரோட ஆசிரமத்துக்கு பக்கத்திலேயே
ஒரு சமுத்திரம் போல ஒரு சரஸை உண்டு பண்ணாரா. அதுதான் இதோட இந்த விசேஷணத்தோட இது அர்த்தம். ஜலநிதி பான, சமுத்திரத்தினுடைய ஜலத்தை குடிப்பதினால் பிரகுபித கோபமடைந்த வருண வருணனினால் வருண பகவானால் உற்சாகித்தேன தூண்டப்பட்டவராக, அந்த உற்சாகித்தேன திருத்தியா விபக்தி வேதசாவோட அன்வைக்கணும், உற்சாகித்தேன தூண்டப்பட்ட எப்படி அகஸ்திய மத்சராது, அகஸ்தியர் மேல் உள்ள ஒரு மத்சராது ஈர்ஷியா, அது என்ன பொறாமை, பொறாமையினால் தத் ஆசிரம சமீபவர்த்தி அவருடைய தத்து ஆசிரமன தஸ்ய ஆசிரம அகஸ்தியஸ்ய ஆசிரம ஆசிரமஸ்ய சமீபவர்த்தின்னு எடுத்துக்கணும். ஸோ அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு பக்கத்திலேயே இருக்கக்கூடிய இருப்பதுமாக அபரஹா இவ ஜலநிதிஹி, வேறு ஒரு இரண்டாவதாக இருக்கக்கூடிய சமுத்திரம் போல் வேதசா பிரம்மாவினால் உற்பத்தியாக உற்பத்தி செய்யப்பட்டது. எது சரஹ பத்மசரஹ, அது உற்பாதித்தம் இருக்கணும் இல்லையோ, உற்பாதித்தகான தப்பிரத்தியம் அவர் வேதசா உற்பாதித்தா பிரம்மாவினால் உற்பத்தி செய்யப்பட்டது. என்னது உற்பத்தி செய்யப்பட்டது? ஆசிரம சமீபவர்த்தி பத்மசரஹா உற்பாதித்தா, ஜலநிதிஹி உற்பாதித்தா இவன்னு போட்டுக்கோங்கோ. எங்கடா அந்த புல்லிங்கம் அண்மை மாலின்னு பாக்குறேன், சாரி. மகா ஜலநிதிஹி, ஒரு பெரிய சமுத்திரமானது உற்பாதித்தா இவ உண்டு பண்ணப்பட்டது போல் ஆசிரமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதாக இருந்தது அந்த பம்பா சரஸுங்கிறது. ஏன்னா இது பத்மசரஹாங்கிறது நபுன்சகலிங்கம், அங்க இங்க புல்லிங்கம் எங்க அன்வைக்கிறதுன்னு பாக்கணுமோ இல்லையோ. ஜலநிதி பான, சமுத்திரத்தினுடைய ஜலத்தை குடித்ததினால் பிரகுபித கோபமடைந்த வருண பகவானினால் பகவானால் உற்சாகித்தேன தூண்டப்பட்ட வேதசா பிரம்மாவினால் அகஸ்திய மத்சராது, அகஸ்தியருடைய அகஸ்தியரிடம் பொறாமை காரணத்தால் உற்பாதித்தா உண்டு பண்ணப்பட்ட அபரஹா மகா ஜலநிதிஹி இவ ஒரு பெரிய சமுத்திரத்தை போல் தது ஆசிரம சமீப வர்த்தி, அந்த அகஸ்தியருடைய ஆசிரமத்திற்கு பக்கத்தில் இருக்கக்கூடியதும் ஆன அப்படின்னு அது அதுதான் அங்க பத்மசரஹாக்கு அட்ஜெக்டிவா போறது. அடுத்தது படிங்க. அம்புருகம் இல்ல அம்புருக மதுபான, மதுபானம் சாரி அம்புருக மதுபானம் மதுபான மத்த கலக கலகம் கலஹம்சகாம் இல்ல கலஹம்ச காமினி கிருத கோலாகலம் கலஹம்ச காமினி கிருத கோலாகலம், இது ஒரு அட்ஜெக்டிவ் இப்ப நபுன்சகலிங்கத்துல வந்திருக்கு பாருங்க கரெக்டா. அதனால அந்த இடத்துல வந்து அன்வயம் மாத்தி போட்டுருங்கோ, அதை 1 2 3 4 போட்டுட்டேன்னா தான் அந்த சமீபவர்த்திங்கிறது கடைசியில வரணும், அப்பதான் அது பத்மசரஸோட ஓட்டி வரும். அம்புருக மதுபான மத்த கலஹம்ச காமினீகிருத கோலாகலம், அந்த இடத்துல ஏராளமான கோலாகல சத்தம் இருக்கு. அந்த கோலாகல சத்தம் வந்து எது செய்யறது? அங்க இருக்கக்கூடிய அந்த கலஹம்ச அன்னபக்ஷிகளினுடைய இது பெண் அன்னபக்ஷிகள் எல்லாம் அங்க வந்து ஏராளமான சத்தம் போடுறது. அது ஏன் அப்படி சத்தம் போடுறது? ஏன்னா அங்க இருக்கக்கூடிய தாமரைய குப்பல இருக்கக்கூடிய தேனை குடிச்சுட்டும் அப்படியே வந்து மத்தம் உன்மத்தமா இருக்கக்கூடிய கலஹம்சம், அதனால அது சத்தம் போடுறது. அதனால அந்த ஏரியில அத்தனை சத்தம் கோலாகலத்தோட இருக்கு. அம்புருக தாமரையினுடைய மது தேன் அதை பான குடித்ததினால் மத்த உன்மத்தமான கலஹம்ச காமினி பெண் அன்னபக்ஷிகள் அதனால் கிருத செய்யப்பட்ட கோலாகலம் சத்தத்தை உடையதாக இருக்கக்கூடிய பம்பாசரஹ. அனில உல்லாசித கல்லோல சிகர சீகர ஆரப்த 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 துர்தினம், காத்து வீசுறது அங்க நிறைய அலைகள் இருக்கு அந்த பம்பா சரஸ்ல, அது பெரிய அந்த ஏரி வந்து சமுத்திரம் போல இருக்கிறதுனால அலைகள் இருக்கு. அந்த அலைகளினுடைய சிகரம் அது மேலே அப்படி வர்றச்சே அந்த டாப் போர்ஷன்லேருந்து அப்படியே நீர் திவிலைகள் வருது. நீர் திவிலைகள் வந்து
ஒரு ஒரு சூரியனே இல்லாத சூரியனை மறைக்கிற அளவுக்கு ஒரு துர்தினம் மாதிரி இருந்துதான், மேகமூட்டமா ஆயிடுதான் அது அப்படியே பார்க்கறதுக்கு. ஸோ அணில காற்றினால் உல்லாசித வீசப்படுகின்ற கல்லோல அலைகள், அதனுடைய சிகர மேல் பகுதி சிகரங்கள், அதிலிருந்து அதில் இருக்கக்கூடிய சீகர நீர்த்திவிலைகள், அந்த நீர்த்திவிலைகளினால் ஆரப்த ஆரம்பிக்கப்பட்ட துர்தினம் சூரியன் இல்லாத நாள், அதாவது மேகமூட்டமான ஒரு மேகமூட்டமாக இருக்கக்கூடியதை கொண்டது அந்த பத்மசரஸ். அடுத்தது ஏகதேச அவதீர்ணம் அவதீர்ணம் முனிஜன ஆப்பூர்யமான கமண்டல கமண்டலு கலகல துவனி மனோகரம். ஒரு சைடில் என்னன்னா அப்படியே ரிஷி கணங்கள்லாம் இறங்கி அங்கே வந்து தன்னுடைய கமண்டலுவால் அப்படியே ஜலத்தை ஃபில் பண்ணிக்கிறான். நம்ம வந்து ஒரு அந்த கமண்டலோட ஷேப்பை யோசிக்கணும், பெரிய பாத்திரமாக இருந்தால் இவ்வளவு சத்தம் வராது, ஒரு சின்ன பாட்டிலில் விட்டு நம்ம வந்து இப்போ தண்ணி பிடிக்க ட்ரை பண்ணோம்னா குடு 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 குடுன்னு ஒரு சத்தம் வரும் அதில் இல்லையா? ஆமா, அந்த மாதிரி அதை தான் இங்க சொல்றார். அந்த கமண்டலுவும் அந்த ஒரு நெக் வந்து ஷார்ட்டா இருக்கும், கீழே பெருசா இருக்கும் பானை. ஸோ அதை உள்ள விடுறச்சு நம்ம பாட்டில் ஃபில் பண்ற மாதிரி ஒரு சத்தம் வருது போல இருக்கு. அதை சொல்றார், ஏகதேச ஒரு பக்கத்துல அவதீர்ண இறங்கி இருக்கா, அந்த அந்த ஏரிக்கு இறங்கி இருக்கா யாரு? முனிஜன முனிவர்கள். அந்த முனிவர்களின் கூட்டங்களினால் ஆபூரியமான பூரிக்கப்படுகின்ற கமண்டலு கமண்டலுவினுடைய கலகலத்வனி மனோகரம், அந்த கமண்டலுவை வந்து பூர்த்தி பண்ணுறதுனால என்ன ஒரு கலகலத்வனி ஒரு சத்தமானது, அழகான சத்தமானது ஏற்படுறதோ அந்த சத்தத்துடன் கூடி மனோகரம் மனதை கவரக்கூடியதாக இருக்கக்கூடிய பத்மசரஹா. அடுத்தது உதவாசி தாபசானாம் தேவதா அர்ச்சன உபயுக்த குசும குசுமாபிஹி லதா மண்டப தல ஸ்தித சிக்கண்டி மண்டல ஆரப்த தாண்டவாபிஹி அநேக குசும பரிமள வாஹினி வாஹினிபிஹி வனராஜிபிஹி உபருத்த தீரம். அதனுடைய கரைகள் எப்படி இருக்குன்னா வனராஜிபிகி உபருத்த தீரம், காட்டு மரங்கள்னால அப்படியே சூழப்பட்ட கரை பிரதேசங்களை உடையதாக இருக்கு அந்த தாமரை குளம் பம்பாசரஸ். அங்க இருக்கக்கூடிய காட்டு மரங்கள் எப்படி இருக்குன்னா ஏராளமான புஷ்பங்கள் கொண்டதாக இருக்கு. அங்க வந்து தாபச அங்கேயே வந்து தன்னுடைய வீடாக ஆக்கி அந்த கரையில வந்து ஏராளமான ஆசிரமங்கள் எல்லாம் வச்சுட்டு இருக்கக்கூடிய முனிவர்கள் என்ன பண்றாங்கன்னா அங்க தேவதைகளை அர்ச்சனை செய்யறதுக்காக புஷ்பங்களை பறிக்கிறதுக்கு அந்த காட்டு மரங்கள்ல இருந்து எடுத்துக்கிறா. ரைட், உதவாசி தாபசானாம், உதவாசினா அங்கேயே வீடாக வைத்து கொண்டிருக்கக்கூடியவர்கள். உதவசிதம் உதவாசினா வீடுன்னு அர்த்தம். அங்கேயே வந்து இருப்பிடமாக வைத்து கொண்டிருக்கக்கூடிய தாபசானாம் அந்த தாபச முனிவர்களுடைய தேவதா அர்ச்சனை தேவதைகளை அர்ச்சனை செய்வதற்காக உபயோகம் செய்யப்பட்ட குசுமாபிகி புஷ்பங்களினால் லதா மண்டபதல ஸ்தித ஷிகண்டி மண்டல ஆரப்த தாண்டவாபிகி அநேக குசும பரிமள வாகினிபிகி வனராஜிபிகி. அங்க வந்து நிறைய புஷ்பங்களும் இருக்கு, அதே சமயத்துல லதா மண்டபத்துல அங்க வந்து நிறைய அந்த கொடிகளுடைய மண்டபங்கள் தானா பண்ணப்பட்ட மண்டபங்கள் இருக்கு. அந்த லதா மண்டபத்துல வந்து ஏராளமான இது மயில் எல்லாம் வந்து டான்ஸ் ஆட ஆரம்பிக்கிறது. அதுக்கப்புறம் அந்த புஷ்பங்களுடைய பரிமளத்தோட இருக்கக்கூடிய காட்டு மரங்கள் அங்க இருக்கு. உதவாசி தாபசானாம் வனராஜிபிகி உபருத்த தீரம். ஸோ உதவாசி அங்கேயே வீடாக ஆக்கி இருங்க அங்க வசிக்கக்கூடிய தாபசானாம் முனிவர்களின்
தேவதா அர்ச்சன தேவதையை அர்ச்சனை செய்வதற்காக உபயுக்த குசுமாபிகி உபயோகம் செய்யப்பட்ட புஷ்பங்களினால் உபருத்த தீரம் அங்க தீரத்துல எங்க பார்த்தாலும் புஷ்பங்கள் இருக்கு ரைட்டா ஒண்ணு அடுத்தது லதா மண்டப அங்க கொடியினுடைய ஒரு மண்டபம் இருக்கு அந்த கொடியினாலான அந்த பவர் கார்டன்ஸ்பா உத்யானம் அந்த கொடிகள் நிரம்பின அது அதனுடைய தல பிரதேசம் அதில் ஸ்தித நிற்கக்கூடிய ஷிகண்டி மயில் அந்த மயிலினுடைய மண்டலம் கூட்டம் அதனால் ஆரம்பிக்கப்பட்ட தாண்டவாபிகி நடனம் நாட்டியம் அங்க ஏராளமான மயில்கள் இருக்கு அந்த மயில்கள் எல்லாம் வந்து தாண்டவம் ஆடுறது அப்படி அந்த தாண்டவத்தினால் சூழப்பட்ட ஒரு தீர பிரதேசமா இருந்தது அந்த பத்மசரஸ்க்கு ஏட்டா அதுக்கப்புறம் அநேக குசும பரிமள வாகினிபிகி வனராஜிபிகி உபருத்த தீரம் ஏராளமான புஷ்பத்தினுடைய அநேக குசும பரிமள வாகினிபிகி சுகந்தத்தை வகிக்கக்கூடிய தரிச்சின்றிருக்கக்கூடிய வனராஜிபிகி காட்டு மரங்களினால் உபருத்த தீரம் சூழப்பட்ட கரையை உடையது ஸோ அங்க கரையை சுத்தி முனிவர்கள்லாம் தேவதா அர்ச்சனைக்காக வந்து புஷ்பங்களை போட்டிருக்கா ஒன்று ரெண்டாவது ஏராளமான மயில்கள் இருக்கு அந்த மயிலெல்லாம் டான்ஸ் ஆடுறது நாட்டியம் ஆடுறது அதுக்கப்புறம் பலவிதமான புஷ்பங்களினுடைய வாசனையை தூக்கின் இருக்கக்கூடிய காட்டு மரங்களும் அங்க இருக்கு அப்புறம் அபர சாகர ஆசங்கிபிகி ஆசங்கிபிகி சலிலம் சலிலம் ஆதாத்தும் அவதீர்ணைஹி ஜலதரைஹி இவ பஹல பஹல பங்க பஹல பங்க மலினைஹி வன கரிபிஹி அனவரதம் ஆபியமான சலிலம் அங்க வந்து எப்பொழுதுமே அனவரத ஆபீயமான சலிலம் அந்த பத்மசரஸினுடைய ஜலமானது எப்போ பார்த்தாலும் அங்கே இருக்கக்கூடிய காட்டு யானைகள்னால குடிக்கப்பட்டதாக இருக்கு அங்கே காட்டு யானைகள் நிறையா இருக்கு வன கரிபிகி அனவரதம் எப்பொழுதும் வந்து அங்கே ஜலத்தை குடிச்சுட்டுருக்கு அந்த காட்டு யானைகள்லாம் பார்க்கறதுக்கு எப்படி இருக்கு பஹல பங்க மலினைகி அப்படியே ஷேர் மாதிரி அப்படியே அழுக்காக இருக்கான் பார்க்கறதுக்கு பஹல பங்க மிகவும் ஏன்னா இந்த யானையெல்லாம் வந்து ஏரிக்குள்ள இறங்கி குடிச்சுட்டு திருப்பியும் மேல வந்து அந்த சேத்துல அப்படியே நன்னா தூக்கி மேல மண்ணை போட்டுக்கும் மூலியம் அதனால பஹல பங்க மிகவும் பங்க சேற்றினால் மலினைகி அழுக்காக்கப்பட்ட அழுக்காக இருக்கக்கூடிய வனகரிபிகி ஒரு இதுல பேலஸ்ல இருக்கிற யானையா இருந்தா அதை தொடச்சு தொடச்சு அந்த மகத்தை தொடச்சு தொடச்சு வச்சுட்டு இருப்பான் அழகா அதுக்கு கிளீன் பண்ணி விட்டு பண்ணிருப்பான் இங்க எல்லாம் அது காட்டுல சுத்தின்னு இருக்கோம் இல்லையோ அதனால பஹல பங்க மலினைகி மிகவும் சேற்றினால் மலினைகி அழுக்காக்கப்பட்ட வனகரிபிகி காட்டு யானைகளினால் அனவரத எப்பொழுதும் பீயமான குடிக்கப்பட்ட சலிலம் ஜலத்தை உடையதான பத்மசரஹா இப்போ அந்த யானைகள்லாம் அங்க அந்த ஏரியில இறங்கி தண்ணியை குடிக்கிறத பாக்கறச்சே எப்படி இருக்கு அப்படின்னா அந்த உபமா போடுறார் ஜலதரைஹி இவ மேகங்களே இறங்கி தண்ணி குடிக்கிற மாதிரி இருக்கான் மேகங்கள் ஏன் இங்கேருந்து தண்ணி குடிக்கிறது இது இன்னொரு சாகரமோ அப்படின்னு ஒரு சந்தேகப்பட்டு கொண்டு அங்க ஜலம் எடுத்துக்கிறதுக்காக அந்த மேகங்களே வந்து இறங்கியிருக்கான் அபர சாகர வேறு ஒரு சாகரம் சமுத்திரம் என்று சங்கிபிகி எதர் ஆசங்கிபிகின்னு போட்டுக்கலாம் இல்லை சங்கிபிகின்னு அதை மாத்தின்றலாம் நீங்க ஸோ அபர சாகர சங்கிபிகி ஒரு அபர சாகர ஆசங்கிபிகி வேறு ஒரு சமுத்திரமோ என்று சந்தேகம் கொண்ட சலிலமாதாத்தும் அவதீர்ணைகி ஜலத்தை எடுத்துக்கொள்வதற்காக அவதீர்ணைகி இறங்கிய ஜலதரைஹி இவ மேகங்களைப் போல் பஹல பங்க மலினைஹி மிக மிகுந்த சேற்றினால் மலினைஹி அழுக்காக்கப்பட்ட ஒரு கருமையாக இருக்கக்கூடிய வனகரிபிகி காட்டு யானைகளினால் அனவரதம் எப்பொழுதும் ஆபீயமான சலிலம்
குடிக்கப்பட்ட ஜலத்தை உடையதாக இருக்கக்கூடிய இங்க அகாகம் அகாகம் அப்ரதிமம் அபாம் நிதானம் பம்பா அவிதானம் பத்மசரஹ. சோ அகாதம் ஆழமான, அப்ரதிமம் உவமையற்ற, அபாம் நிதானம் ஜலத்திற்கு ஜலங்களுக்கு இருப்பிடமாக இருக்கக்கூடிய, பம்பா அபிதானம் பம்பா என்ற பெயரை உடைய பத்மசரஹா தாமரை குளமானது. ஸோ பத்மசரஹாங்கிறது எங்க அன்வயிச்சது முன்னாடியே சொன்னேன், தஸ்ய ஆசிரமஸ்ய நாதி தூரே பம்பா அபிதானம் பத்மசரஹா அப்படின்னு போய் அது அதுதான் மெயின் ஸ்லோகம் உங்களுக்கு, இது சாரி மெயின் சென்டென்ஸ். தஸ்ய ச ஏவம் விதஸ்ய ஆசிரமஸ்ய நாதி தூரே அகாதம் அப்ரதிமம் அபாம் நிதானம் பம்பாபிதானம் பத்மசரஹா. அதில் முடித்தோம். அந்த சரஸுக்கு பக்கத்தில், அந்த பம்பாங்கிற தாமரக்குளத்துக்கு பக்கத்தில் ஒரு பெரிய ஷால்மலி விருட்சம் ஒன்று இருக்குது. ஷால்மலிங்கிறது என்னென்னா பஞ்சு, இலவம் பஞ்சு, இலவம் பஞ்சு மரம் ஒன்று அங்கே இருக்குது. அந்த மரத்துக்குள்ள ஏராளமான கிளிகளினுடைய கூட்டம் கூட்டமாக அங்கே இருக்குது. அந்த கிளி கூட்டம் இருக்கக்கூடிய அந்த மரத்தில் தான் நான் பிறந்தேன் அப்படின்னு அந்த கிளி வந்து இப்போ வைஷம்பாயனன் கதையை சொல்ல போகிறது. ஓகே. ஸோ அந்த மரத்தினுடைய வர்ணனை இங்கே அடுத்த பேராகிராஃப். தஸ்ய தஸ்ய ஏவம் விதஸ்ய பத்மசரசஹ பச்சிமே தீரே திக்கஜ கர கரதண்ட அணுகாரினா ஜரத ஜரத அத அஜகரேண ஜரத் அஜகரேண சததம் ஆவேஷ்டிதம் ஆவேஷ்டித மூலத்தையா பஹு பத்த மகா ஆலவால இவ அது பத்த மகா ஆலவால இவ பத்த மகா ஆலவால இவ கடைசியில் பார்த்தேன்னா மகான ஜீர்ணகா ஷால்மலி விரக்ஷகான் இருக்கு. எல்லாம் அந்த பிரதமா பக்தியில் இருக்கிறது எல்லாம் அந்த ஷால்மலி விரக்ஷகாக்கு விசேஷமாக போகிறது. ஸோ தஸ்ய ஏவம் விதஸ்ய பத்மசரசா பச்சிமே தீரே அதனுடைய பச்சிம திசை மேற்கு தீரத்தில் தஸ்ய அந்த ஏவம் விதஸ்ய இப்பேற்பட்ட பத்மசரசா தாமரை குளத்தினுடைய பச்சிமே தீரே மேற்கு தீரத்தில் கரையில் மகான ஒரு பெரிய ஜீர்ணகா வயசான ஷால்மலி விரக்ஷா இளம் பஞ்சு மரமானது இருக்கு. ஆசீத் ஆர் அஸ்தி அப்படிங்கணும். அப்போ அந்த மரம் எப்படி இருக்கு, அந்த மரத்தினுடைய மூலத்துல வேர் பகுதி இருக்கே அங்க கீழே வந்து ஒரு பெரிய பாம்பு ஒன்று அதை சுத்தின்ட்டு இருக்கான். அந்த ஒரு கிழம் பாம்பு ஒன்று அங்க சுத்தின்ட்டு இருக்கிறத பார்த்தா அதுக்கு வந்து ஒரு பெரிய பாத்தி கட்டி விட்டா மாதிரி இருக்கு. காட்டு மரங்களுக்கு யாரும் வந்து கொத்தி பாத்தி பண்றது கிடையாதே இல்லையா, ஆலவாலம் கட்டுறது கிடையாது இல்லையா. அங்கே ஒரு ஒரு பாம்பு சுற்றி இருக்கிறதுனால அது வந்து நேச்சுரலாகவே ஒரு ஒரு பாத்தி கட்டினா மாதிரி இருக்குது அந்த மரத்துக்கு. அப்போ அந்த பாம்பு பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா இப்போ திக்கஜங்களினுடைய திக்கஜத்தினுடைய துதிக்க மாதிரி இருக்கான் அந்த பாம்பு பார்க்கறதுக்கு. அது எப்பொழுதுமே அந்த மூலம் இப்போ ரூட்டில் சுத்தின் இருக்கு. அப்போ திக்கஜ கர தண்ட அணுகாரினா திக்கஜ திக் யானை திக்கை காப்ப திக்பாலமாக இருக்கக்கூடிய அந்த யானைகள் இருக்க அந்த திக்கஜங்களினுடைய கரதண்ட துதிக்கை தண்டம் போல் இருக்கக்கூடிய அந்த துதிக்கை அதை அணுகாரினா அதுபோல் இருக்கக்கூடியதான ஜரத் அஜகரேன ஜரத்து கிழடு அஜகரனா அஜமபி கிரதி இது அஜகரஹ. இப்போ அப்படியே இதை முன்னாடியே சொன்னேன்னு நினைக்கிறேன். இப்போ அப்படியே ஆட்டை கூட விழுங்கிடுமா அதுக்கு சக்தி, அதனால பாம்புக்கு வந்து அஜகரன்னு பேர். அதனால் ஜரத் அஜகரேன ஒரு வயதான பாம்பினால் சததம் எப்பொழுதும் ஆவேஷ்டித மூலத்தையா அதனுடைய மூலம் அந்த வேர்பகுதியானது சததம் எப்பொழுதும் ஆவேஷ்டிதம் சூழப்பட்டதாக இருக்கக்கூடிய வேர்பகுதி அதனால் பார்ப்பதற்கு எப்படி இருக்கு பத்த மகா ஆலவாலைவ எப்பொழுதுமே ஒரு பெரிய ஆலவாலம் கட்டி வைக்கப்பட்டது போல் இருந்தது. பத்தம்னா கட்டது கட்டினது. ஸோ ஒரு ஒரு பெரிய பாத்தி கட்டி விட்டா மாதிரி இருக்கு அது பார்க்கறதுக்கு. அடுத்தது திக் சக்கரவால திக் சக்கரவால பரிமாணம் இவ கிருணதா புவன அந்தராள விப்ரகீர்ணேன சாக்கா சஞ்சயேன
பிரளய கால தாண்டவ பிரசாரித்த புஜசஹஸ்ர புஜசஹஸ்ரம் உடுபதி உடுபதி சகல சிகராம் இவ விடம்பயி விடம்பயித்தும் உத்யதஹ. அது வந்து அதனுடைய அந்த மரத்தினுடைய சாக்கைகள் இருக்கே, மரங்கள் எல்லாம் கிளைகள் எல்லாம் மரத்தினுடைய கிளைகள் எல்லாமே எல்லா திக்குகளையும் அப்படியே பிரசாரம் பண்ணி இருக்கு, எல்லா திக்குகளிலும் பரவி இருக்கிறதுனால அது வந்து பார்க்கறதுக்கு எப்படி இருக்குன்னா, பிரளய காலத்துல வந்து தலையில சந்திரன் வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சந்திரசேகரன் பரமசிவன் வந்து பிரளய காலத்துல ஆடக்கூடிய தாண்டவத்து போது அவருடைய கைகள் எப்படி 1000 கைகள் வந்து அப்படியே பரவி இருக்குமோ அது போல இருக்கும் அந்த பார்க்கறதுக்கு. திக் சக்கரவால பரிமாணம் கிருண்ஹதா இவ, அந்த சாக்கைகள் எல்லாமே தன்னுடைய கைகளை நீட்டி அப்படியே திக்குகளை பிடிச்சு இழுக்கிற மாதிரி இருக்கு அந்த மரம். ரைட், அந்த மரத்தினுடைய சாக்கைகள்லாம் அதனுடைய கை மாதிரி நினச்சிக்கோங்கோ. அது வந்து அந்த திக்குங்கிற சக்கரவாலம் இருக்கே, அந்த அந்த ஹொரைசனோட அந்த ரவுண்ட் இருக்கோ இல்லையோ, அந்த திக்குகளுடைய ஒரு வட்டத்தை பிடிச்சு இழுக்கிற மாதிரி வட்ட பரிமாணம், அந்த அந்த ஹொரைசனை வந்து கிருண்ணதா இவ இழுப்பது போல் அவர் பிடிச்சுட்டு இருக்கிறது போல. புவன அந்தராள விப்ரகீர்ணேன, இந்த புவனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்தராளம் ஸ்பேஸ் இருக்கே ஈத்தர், அந்த ஈத்தரில் விப்ரகீர்ணேன அப்படியே பரவி இருக்கக்கூடிய சாகா சஞ்சயேன சாகை கிளைகளினுடைய கூட்டங்களினால் உடுபதி சகல சேகரம் விடம்பயிதும் உத்யதா இவ அஸ்தி. உடுபதி உடுன நட்சத்திரம், நட்சத்திரங்களினுடைய பதி சந்திரன், சந்திரனுடைய சகலம் பெரச்சந்திரன், பெரச்சந்திரன சேகரம் தலையில் வைத்திருப்பவர், ஸோ சந்திரசேகரஹா சிவன், பரமசிவனை விடம்பயித்தும் விடம்பயித்தும்னா ஒரு அனுகரணம் பண்ணுறதுன்னு அர்த்தம். விடம்பனான்னா இமிட்டேட்டிங், இட் சீம்ஸ் அதாவது சிவனை வந்து இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது பார்க்கறதுக்குன்னு அர்த்தம். அந்த சாகா சஞ்சயேன தன்னுடைய கிளைகளினால் அந்த மரமானது சிவனை அனுகரணம் பண்ணுவது போல் இருக்கிறது. ஓகேயா, உத்தியதான்னு அது கிளம்பியிருக்கு எது அந்த மரம். ரைட், அப்போ என்னத்தினால அந்த சாகா சஞ்சயம் எப்படி இருக்கு, புவனாந்தராள விப்ரகீர்ணேன, புவனங்களுக்கு நடுவில் இருக்கக்கூடிய அந்தராளம் அந்த ஸ்பேஸ், அதுல விப்ரகீர்ணேன அப்படியே பரவி இருக்கக்கூடிய சாகா சஞ்சயேன கிளைகளின் கூட்டங்கள், அந்த கூட்டங்களினால் மேலும் அந்த சாகா சஞ்சயம் எப்படி என்ன பண்ணுறதுன்னா அப்படியே திக்குங்கிற அந்த சக்கரவாலம் இருக்கே சக்கரத்தை வட்டத்தை அந்த பரிமாணம் கிருண்ணதா இவ அது அப்படியே பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கு சைடை, அந்த திக்குகள் எல்லாத்தையும் அது வந்து அப்படியே பிடிச்சின்னு இருக்கிற மாதிரி இருக்கான். ரைட், இது வந்து யாரை வந்து அனுகரணம் பண்ணுற மாதிரி இருக்குது, இமிட்டேட் பண்ணுற மாதிரி இருக்குது, உடுபதி சகல சேகரம் இவ, உடுபதி சகல சந்திரன் சந்திரனுடைய ஒரு போர்ஷன் கிரசன்ட் மூணு தலையில வச்சுட்டு இருக்கக்கூடிய அந்த சிவனை விடம்பயித்தும் அனுகரணம் பண்ணுவது, அதாவது இமிட்டேட் பண்றது, இமிட்டேட் ஆமா அனுகரணம் பின்பற்றுதல் சொல்லலாம், இல்லைன்னா அது போலவே பண்றது, அந்த சிவனை போன்று நடந்து கொள்வது, சிவனை வந்து பின்தொடர்வதற்கு விடம்பயித்தும் உத்யதா அனுகரணம் செய்வதற்கு உத்யதா கிளம்பி இருக்கக்கூடியதா போல், உத்யதான்னா அப்படியே முயற்சி செய்யக்கூடியவன் போல் இருக்கிறது அந்த மரம். ரைட், அப்ப இந்த சிவன் எப்படி இருக்கார், எப்பேற்பட்ட சிவன், சாதாரண சிவன் இல்லை. ரைட், கைலாசத்துல அப்படியே வெறும்னா உட்காந்து இருக்கிற சிவனை பத்தி சொல்லல, பிரளய காலத்தில் தாண்டவமாடும் சமயத்தில் பிரசாரித்த புஜ சஹசிரம், 1000 கைகளையும் அப்படியே விரிச்சுண்டு நிற்கக்கூடிய தாண்டவம் ஆடுறதுக்கு நிற்கக்கூடிய சிவனை வந்து இமிட்டேட் பண்றது போல இருக்கு. ஆமா ஆமா, அந்த மரத்தினுடைய சாக்கைகள் கிளைகள் அப்படியே திக்குகள் எல்லாத்தையும் பிடிச்சுன்னு நிற்கிற மாதிரி இருக்கு, பூனத்தினுடைய அந்தராளங்கள் எல்லா இடத்துலையும் அதை அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணி இருக்கு, அவ்வளோ ஏராளமான கிளைகள் இருக்கு, அந்த கிளைகளும் பல இடங்கள்ல அப்படியே, ஏன்னா ரொம்ப ஜீர்ணகா மகான் ஷால்மலி விருட்சகாங்கிறார், அப்போ அவ்வளவு வயசாயிருக்குன்னு ஏராளமான சாக்கைகள் இருக்கு, எல்லா இடத்துலையும் பரவி இருக்கு,
பார்க்கறதுக்கு அப்படியே ஆயிரம் கைகளை விரிச்சுட்டு பிரளய காலத்துல தாண்டவம் ஆடுற சிவன் மாதிரி இருக்கான். அடுத்தது பரிபீத்த சாகர செலிலைஹி ககனகதை ககன ஆகத்தைஹி சாகாந்தரேஷு நிலியமானைஹி க்ஷணம் அம்பு பர பர அலசைஹி க்ஷணம் அம்பு பர அலசைஹி ஆர்திரிஹி ஆர்திரீகிருத ஆர்திரீகிருத பல்லவைஹி ஜலதர பட்டலைஹி அபி திருஷ்ட அதிருஷ்ட அதிருஷ்ட சிகர தேச அதனுடைய சிகர தேசத்து வந்து அப்படியே அந்த மரம் வந்து மேகமண்டலத்துக்கிட்ட வரைக்கும் போயிடுத்து. மீனிங் அதுதான் நமக்கு, மேகமண்டலம் வரைக்கும் இருக்குங்கிறச்சே அந்த மரத்தினுடைய சிகர பிரதேசம் இருக்கே மேற்பகுதி, அந்த மேற்பகுதி வந்து தெரியாம இருக்கு. அதிருஷ்ட சிகர தேசா அதை பார்க்க முடியல நம்மளால கிளியரா. ஏன் அங்க தெரியல அப்படின்னா ஏராளமான மேகங்கள் அந்த அந்த கிளைகள்ல அப்படி உட்கார்ந்துட்டு இருக்கான். ஒரு க்ஷணம் வந்து விசிராந்தி பண்ணிட்டு இருக்கு அந்த மேகங்கள் எல்லாம். எப்பேற்பட்ட மேகங்கள்? பரிபீத சாகர சலிலைஹி, ஏராளமான சமுத்திரத்தினுடைய ஜலத்தை குடித்தவைகளான. பரிபீத குடிக்கப்பட்ட சாகர சலிலைகி சமுத்திரத்தினுடைய ஜலங்களை உடையதும் ஒன்று. ககன ஆகதைகி ஆகாஷ மார்க்கம் வழியாக வந்தவைகளும். சாகாந்தரேஷு நிலீயமானேகி கிளைகளினுடைய நடுவில் நிலீயமானேகி ஒளிந்து கொண்டிருக்கக்கூடியதும் மூணு. அப்புறம் அம்புபர அலசைகி ஏராளமான ஜலத்தினால் அப்படியே பர பூர்ணமாக இருப்பதினால் அலசைகி கொஞ்சம் அப்படியே அதுகளுக்கு வந்து ஒரு ஒரு சிரமம் ஏற்பட்டிருக்கு, வழிபோக்கு சிரமம் இருக்கு இல்லையா. அதனால அம்பு பர அலசைகி கொஞ்சம் ஆலசியத்தோடு இருக்கக்கூடியது. அவன் இப்போ ஜல பூர்ணிதமாக இருக்கிறதுனால அலசமா ஆலசியத்தோடு இருக்கக்கூடியதும் சோம்பேறித்தனமாக இருக்கு அதுக்கு. அதனால என்ன பண்றது, அந்த சாக்காக்கு நடுவுல மறைஞ்சின் இருக்கா. அப்போ க்ஷணம் ஆர்திரீகிருத பல்லவைகி, ஒரு க்ஷணம் அங்க இருக்கக்கூடிய பல்லவைகி அந்த தளிர்கள் எல்லாத்தையும் அப்படியே ஈரமாக்கிடுறதான் ஒரு க்ஷணம். அது அங்க இடிக்கிறதுனா மேகம் வந்து போய் அந்த சாக்கையில இடிக்கிறச்சே கொஞ்சம் அது வந்து ஜல பூர்ணமா இருக்கிறதுனால அதுல இருந்து கசியறது ஜலம். அந்த கசியறது ஜலம் என்ன ஆகிறதுனா க்ஷணம் ஒரு க்ஷணம் அந்த பல்லவாக அந்த மரத்துல இருக்கக்கூடிய தளிர்கள் எல்லாம் அர்த்ரீகிருதம் ஈரமாக்கப்பட்டது. ஸோ அங்க இருக்கக்கூடிய தளிர்களை ஈரமாக்கி கொண்டிருக்கும் ஜலதர பட்டலைகி மேகத்தின் கூட்டங்களினால் அதிருஷ்ட சிகர தேசா, அதனுடைய சிகர தேசமானது இப்போ மேற்பகுதியானது பார்க்க முடியாதபடிக்கு இருக்கு. புரியறதா? திருப்பி துங்கத்தையா நந்தன வன ஸ்ரீயம் இவ இவ அவலோகயிதும் அப்யுத்யதஹ. அது ரொம்ப வசதியா இருக்கிறதுனால, அதாவது ரொம்ப உயரமா இருக்கு இந்த மரம்ங்கிறதுனால, ஒருவேளை தேவலோகத்துல இருக்கக்கூடிய நந்தவனத்தை பார்க்கணும்னு ஆசைப்பட்டு இது இன்னும் உயரமா போயிருக்கோ அப்படிங்கிற மாதிரி இருக்கான். துங்கத்தையா அதனுடைய உயர்வு உயரத்தனத்தினால் நந்தவன ஸ்ரீயம் அவலோகயித்தும் அபியுத்யதா இவ, நந்தவன இந்திரனுடைய நந்தவனத்தினுடைய ஸ்ரீயம் அழகை அவலோகயித்தும் பார்ப்பதற்கு அபியுத்யதா இவ கிளம்பினவன் போல் இருக்கக்கூடிய மரம். அப்புறம் நளின நாப இவ வனம் வனமாலா வனமா வனங்களினுடைய மாலா, ஏராளமான மரங்கள் வனமாலாங்கிறச்சு அங்க மரங்கள்னு எடுத்துக்கலாம். இல்லைன்னா இந்த புஷ் இருக்கும் இல்லையா, ஒரு பெரிய மரம் இருந்ததுன்னா அதை சுத்தி ஏராளமான சின்ன சின்னதா வளர்ந்திருக்கும். ஏன்னா சூரியனுடைய பிரகாசம் வராததுனால அது சுத்தி இருக்கக்கூடிய இதுக்கு ஃப்ளோராக்கு என்னன்னா ரொம்ப ஹைட்டு வராது, கம்மியாக தான் இருக்கும், அதுகள் வளராது. அதனால் அந்த வனமாலாங்கிறச்சு அந்த அது சுற்றி இருக்கக்கூடிய செடிகள்னு எடுத்துக்கணும்.
அந்த செடிகளினால் உபகூட சூழப்பட்டதாக இருக்கக்கூடியது. வனமாலா ஏராளமான காட்டுச் செடிகளினுடைய கூட்டங்களினால் உபகூடகா சூழப்பட்டதாக இருக்கக்கூடியது. அப்படி இருக்கிறச்சு அது பார்ப்பதற்கு எப்படி இருக்குன்னா, நளின நாபைவ, தாமரையை நாபியில் வைத்து கொண்டிருக்கக்கூடிய மகாவிஷ்ணு, மகாவிஷ்ணு மாதிரி இருக்கார். மகாவிஷ்ணு எப்படி இருப்பார்? வனமாலா உபகூடகா, வனமாலாங்கிறத தரிச்சுட்டு இருக்கார் அவர் கழுத்துல. ஏன் வனமாலா விராஜிதம்? ஸோ விஷ்ணுவை போல வனமாலா உபகூடகா. அந்த வனமாலா உபகூடகாக்கு ரெண்டு மீனிங். ஒன்று, வனமாலாங்கிற மாலையை போட்டு இருக்கக்கூடிய விஷ்ணுவை போல் வனமாலா உபகூடகா காட்டு செடிகளினால் சூழப்பட்டதாக இருக்கு. நவ ஜலதர வியூக இவ நபசி தர்ஷித உன்னதிஹி உன்னதிஹி. நவ ஜலதர, புதுஷா இருக்கக்கூடிய மேகங்களின் வியூக, வியூகம்னா அந்த சக்கர வியூகம் அதெல்லாம் சொல்கிறோம் இல்லையா, ஃபார்மேஷன். ஸோ அந்த மேகங்களினுடைய ஒரு ஒரு சக்கரம் கூட்டத்தினால், கூட்டத்தை போல் நபசி ஆகாசத்தில் தர்ஷித உன்னதிகி, தன்னுடைய உயரத்தை காமிக்கிறதா அது. மேகங்கள் புதுஷா வந்து நின்னா எப்படி அது வந்து ரொம்ப உயரக்க இருக்குமோ அது போல இதுவும் உயரமா இருக்கு. அகில புவனதல அவலோகன பிராசாத இவ வனதேவதானாம். வனதேவதைகள்லாம் வந்து இந்த உலகத்துல இருக்கக்கூடிய உலகத்தை வந்து ஒரு க்ஷணம் அப்படி இந்த பேர்ட்ஸ் ஐ வியூம் பாடோ இல்லையோ, அந்த மாதிரி ஹெலிகாப்டர்ல போய் நம்ம பார்க்கணும் இந்த உலகத்தைன்னா, இப்போ ஒரு சிட்டிக்கு மேல நம்ம ஹெலிகாப்டர்ல போறோம், நம்ம அப்படியே ஒரு க்ஷணத்துல அப்படியே அந்த சிட்டியை பார்க்கறோமே, அந்த மாதிரி இந்த வனதேவதைகளுக்கெல்லாம் இந்த உலகத்தை பார்க்கணும்னு தோணித்துன்னா ஒரு க்ஷணம் இது மேல நின்றுட்டு அதை பார்த்துடலாமா. அந்த டெரஸ் மாதிரி நம்மளே இப்போ ஆற்றுல வந்து இன்னும் எக்ஸ்ட்ராவாக நம்ம டிஸ்டன்ஸ் பார்க்கணுன்னா, நம்ம வந்து டெரஸில் நின்றுட்டால் நமக்கு நிறையா விஷயங்கள் தெரியறதோ இல்லையோ, உள்ளுக்குள்ளே கீழே இருக்கிறத விட. அந்த மாதிரி அகில புவனதல எல்லா புவனங்களையும் அவலோகன பார்ப்பதற்கு உண்டான பிராசாதகா இவ, அட்டம் போல இருக்கு. வனதேவதானாம், அந்த வனதேவதைகளுக்கு எல்லா உலகத்தையும் பார்ப்பதற்கான அகில புவனதல அவலோகன பிராசாத இவ, பிராசாதன மாளிகை, மாளிகையை போல் இருக்கிறது. அதிபதிரிவ தண்டகாரண்யஸ்ய, இந்த தண்டகாரண்யத்துக்கே ஒரு அதிபதி மாதிரி இருக்கான் அந்த மரம். பார்க்கறதுக்கு ஒரு ஓவர்லார்டு மாதிரி இருக்கக்கூடிய மகானு ஜீர்ணஹா ஷால்மலி விரக்ஷா, இந்த எலவம்பஞ்சு மரம் அங்க இருக்கு. அடுத்தது தத்ரச்ச தத்ரச்ச சாகாக்ரேஷு கோட்டரோதரேஷு, கோட்டர உதரேஷு உதரேஷு பல்லவ அந்தரேஷு ஸ்கந்த சந்திஷு ஜீர்ண வல்கல விவரேஷு மகா அவகாசதயா மகா அவகாசதயா விஸ்ரப்த விரச்சித குல குலாய குலாய சஹஸ்ராணி துரா ஆரோகதயா விகலித விநாச பயானி நானா தேச சமாகதானி சுக சகுனி குலானி பிரதிவசந்தி ஸ்ம. தத்ர சுக சகுனி குலானி பிரதிவசந்தி ஸ்ம. தத்ர அந்த மரத்தில், ஷால்மலி விருக்ஷே, சுக சகுனி குலானி, சுகனா கிளி, சகுனினா பொதுவாகவே எந்த பறவைக்கும் சகுனிம்பா, அதில் வந்து குருவின்னு சொல்லிக்கலாம், கிளி குருவி இல்லை எந்த பறவை ஏதோ ஒரு பறவை விசேஷம், அந்த பறவைகளினுடைய குலானி இது ஃபேமிலிஸ், அப்படியே குடும்பமே அங்கே வந்து இருந்துருக்கு. பல கிளி குடும்பம் பறவை குடும்பங்கள் பிரதிவசந்திஸ்ம அங்கு வசித்து கொண்டு இருந்தன. அப்போ அந்த மரத்துல வெறும்னா எப்படி அந்த மரத்துல இருந்தது, எங்கெங்கெல்லாம் அந்த மரத்துல இருந்தது அப்படின்னு சப்தமி விபக்தியில போட்டிருக்கார். ஸோ சப்தமி விபக்தியில் என்னென்ன இருக்கு? ஷாகா அக்ரேஷு கிளைகளினுடைய முனையில், கோட்டர உதரேஷு அந்த பொந்து இருக்குமோ இல்லையோ மரத்தினுடைய பொந்து, அந்த பொந்தினுடைய உதரேஷுன்னா அதுக்கு உள்ளுக்குள்ள வயிற்றுல அந்த பொந்துகளின் வயிற்றில், அப்புறம் பல்லவ அந்தரேஷு இலைகளிற்கு நடுவில், ஸ்கந்த சந்திஷு, ஸ்கந்தம்ங்கிறது இந்த கணு, பிரகாண்டம், பிரகாண்டம்மா
ஆமாம், ஸ்கந்தனா ட்ரங்க்கு, அதுக்கு என்ன சொல்லுவோம், அந்த மரத்தினுடைய ஒரு இது, மரத்தினுடைய அடி போர்ஷன். தண்டு தண்டு அது வந்து தண்டுன்னா நமக்கு வந்து செடிக்கெல்லாம் தான் தண்டு சொல்லுவோம், மரத்துக்கு தண்டு சொல்ல முடியாது. மெல்லிசா இருக்கிறது, இப்போ கீரை தண்டு சொல்லலாம், மரத்துக்கு தண்டு சொல்ல மாட்டோம். அது அடிமரம்னு போட்டிருக்கான், எடுத்துவோம். சரி, அந்த மரத்தினுடைய அந்த ட்ரங்க் போர்ஷன், அந்த அடிமரத்தினுடைய சந்திஷுன்னா, சந்திங்கிறது அந்த கணு, மூங்கிலுக்கெல்லாம் இருக்குமே அந்த கணுக்கள், அதுதான் சந்திஷு. அந்த கணுக்களில் அப்போ எவ்வளவு பெரிய மரமாக இருக்கணும், அதில் கணுங்கிறது எவ்வளவு பெருசுக்கு இருக்கணும், அங்கே உட்காந்துட்டு இருக்கிறதுக்கு அந்த இது ஒரு ஒரு கூடை கட்டி அதில் உட்காந்துட்டு இருக்கான் பறவைகள். அதுக்கப்புறம் இன்னொன்று பாருங்க, இதுதான் வேடிக்கையாக இருந்தது, ஜீர்ண வல்கல விவரேஷுவான், அந்த இது இருக்கே பட்டை மரம், மரத்தினுடைய பட்டை இருக்கே அந்த மர உரி, அந்த பட்டையினுடைய விவரேஷு ஓட்டைகளே, மகா அவகாசத்தையும் அதுல கூட உட்கார்ந்துட்டு இருக்கான். ஜீர்ண வல்கல, ரொம்ப ஜீர்ணமடைஞ்ச அந்த மர உரி, அது ஜீர்ணமாயிடுத்துன்னா அது தானா உரி ஆரம்பிக்கும் மூலியம், அது தானா ஒரு பகுதி உறிஞ்சிருக்கும், ஒரு பகுதி அட்டாச் ஆயிருக்கும், அந்த இடுக்குல பொந்துல போய் விவரேஷு, அந்த பொந்துல போய் அது வந்து கட்டியிருக்கான் கூடு. மகா அவகாசத்தையா, இந்தந்த இடங்களில் ஏராளமான அவகாசம் இடைவெளி இருப்பதால், இடைவெளியின் காரணமாக விஸ்ரப்த விரச்சித, விஸ்ரப்த பயமில்லாமல் விரச்சித செய்யப்பட்ட குலாய சஹசிராணி கூடுகளின் ஆயிரக்கணக்கானது, ஆயிரக்கணக்கான கூடுகளை கட்டினவைகளான அந்த பறவைகள், அந்த விஸ்ரப்த குலாய சஹசிராணிங்கிறது சகுனி குலானிக்கு விசேஷமா போக போறது, ரைட்டா? அந்த சப்தமி விபக்தியில இருக்கிறது எல்லாமே உங்களுக்கு வந்து அதனுடைய இருப்பிடம், ரைட்? சாகாகிரேஷு, கோட்டர உதரேஷு, பல்லவாந்தரேஷு, ஸ்கந்த சந்திஷு, ஜீர்ண வல்கல விவரேஷு, மகா அவகாசத்தையா, இந்த இடங்களில் எல்லாம் ஏராளமான இடைவெளி காரணத்தினால் விஸ்ரப்த பயமில்லாமல் விரச்சித செய்யப்பட்ட குலாய கூடுகளின் சஹசிராணி ஆயிரக்கணக்கை உடையதான ஒண்ணு. ரெண்டாவது துராரோகத்தையா, அந்த மரத்தை வந்து சுலபமாக ஏற முடியாது, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் ஏற முடியும் அந்த மரம். அந்த காரணத்தினால் விகலித விநாசபயானி, தனக்கு ஒரு அழிவு ஏற்படுங்கிற அந்த பயம் இல்லாதவைகளான, விகலித விநாசபயானி, போக்கடிக்கப்பட்ட விநாசத்தின் பயத்தை உடையவர்களான, அதுக்கப்புறம் நானா தேச சமாகதானி, பலவிதமான தேசங்களிலிருந்து வந்தவைகளான சுக சகுனி குலானி, கிளி மற்ற பறவைகளின் கூட்டங்கள் ஓர் குலங்கள் பிரதிவசந்தி ஸ்ம அங்கு வசித்து வந்தன. அப்புறம் எய்ஹி எய்ஹி பரிணாம விரள தள சம்ஹதி சம்ஹதிஹி அபி சஹ வனஸ்பதிஹி அவிரள தள அவிரள தள நிச்சய ஷியாமல இவ உபலக்ஷியதே திவ அனிஷம் திவானிஷம் 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 நான் சொன்ன திவ அனிஷம் திவானிஷம் அது ரெண்டும் அங்க கனெக்டட். ஸோ எந்த பறவைகள் அங்கு அப்படியே மறைந்து இருப்பதினால், அந்த அதாவது அந்த மரம் எப்படி இருக்குன்னா, ரொம்ப வயசான மரம்ங்கிறதுனால அதுல ரொம்ப இலைகள் கிடையாது, அந்த இலைகள் எல்லாம் விழுந்துருத்துவதுக்கு. ஸோ ரொம்ப குறைச்சலான அங்கங்க சாக்கா அக்ரத்துல தான் தளிர்கள் இருக்கு, கீழெல்லாம் ரொம்ப இலை இல்லை, ஆனாலும் இலை நிறைய இருக்கிற மாதிரி இருக்கான் அந்த மரம். ஏன், ஏன்னா இந்த வந்து கிளி கூட்டங்கள்லாம் அங்கங்கே அந்த இருக்கிறதுனால, அதனுடைய ரக்கை வந்து அப்படியே பசுமையாக இருக்கிறதுனால அந்த மரத்துக்கு இன்னமும் ஏராளமான இலைகள் இருக்கிற மாதிரி இருக்கான் பார்க்கறதுக்கு, ரைட்? ஸோ பரிணாம விரலதள சம்ஹதிரபி சகா வனஸ்பதிஹி, பரிணாம வயதானதினால், பரிணாமன மாறுதல், மாறுதல் ஏற்பட்டதினால், மரத்துக்கு என்ன மாறுதல் இங்க வயசாயிடுத்து, ஸோ வயதான வயதான ஒரு மாறுதல் ஏற்பட்டதினால் விரள குறைவான தள இலைகள் இலைகளின் சம்ஹதி கூட்டம் கொண்ட சகா வனஸ்பதிஹி அந்த மரம், அவிரலதள நிச்சய ஷியாமல இவ, அவிரல இடைவெளி இல்லாமல் தள இலைகளின் கூட்டம், நிச்சய கூட்டங்களினால் ஷியாமல
பசுமையாக இருக்கக்கூடியது போல் உபலக்ஷியதே தெரிகிறது. எப்பொழுது? திவா நிஷம், பகல்லையும் சரி ராத்திரியிலையும் சரி அது எப்போ பார்த்தாலும் வந்து அங்கே பசுமையாகவே இருக்குது அந்த மரம். எதனால்? எய்ஹி நிலீனைஹி, எந்த சுக சகுனி குலைஹி நிலீனைஹி, அப்படியே மறைந்திருக்கக்கூடிய அந்த கிளிகளின் கூட்டங்களினால் வயதான பரிணாம விரலதல குறைவான இலைகளின் சம்ஹதிகி கூட்டத்தை கொண்ட சக வனஸ்பதிகி அந்த மரம், அவிரலதல ஏராளமான இலைகளின் கூட்டத்தினால் ஷியாமள பசுமையாக இருப்பது போல் உபலக்ஷியதே. உத்ப்ரேக்ஷாங்க. அடுத்து உபலக்ஷியதே தஸ்மின் வனஸ்பதௌ அதிவாஹ்ய அதிவாஹ்ய ரஜனீம் ஆத்ம நீடி நீடேஷு. ஸோ இங்கே வந்து க்ஷபாஹ க்ஷபயந்தி ஸ்ம அப்படிங்கிறதுல போய் முடியல. இல்லை இல்லை, ஓ இல்லை, இங்கே விசரந்தி ஸ்ம சுக சகுனயா அப்படின்னு இருக்கு பாருங்கோ, அங்கே முடியறது. தேச்ச தே சுக சகுனயா, அந்த கிளி பறவைகள் தஸ்மின்னு வனஸ்பதோ அந்த மரத்தில், ரஜனீம் ஆத்மநீடேஷு அதிவாஹ்ய அதிவாஹ்ய, ஆத்மநீடேஷு தன்னுடைய நீடேஷு கூடுகளில், ரஜனீம் இரவு நேரத்தை, அதிவாஹ்ய அதிவாஹ்ய, அதிவாஹ்யன தள்ளிட்டு காலம் கடத்துறது இருக்கும் இல்லையோ, அந்த அந்த நேரத்தை இரவை கடத்தி விட்டு தள்ளிவிட்டு, அப்புறம் பிரதிதினம் உத்தாய உத்தாய, அந்த அதிவாஹ்ய அதிவாஹ்யன்னு டபுள் டபுளாக போடுறதுக்கு என்னன்னா தினமும் அதை பண்ணுறான்னு அர்த்தம். வீப்சாயம், பிரதிதினம் தினந்தோறும் தினந்தோறும் உத்தாய உத்தாய எழுந்திருந்து எழுந்துண்டு ஆஹார அன்வே தினம் தினம் எழுந்து எழுந்து ஆஹார அன்வேஷனாய சாப்பாட்டிற்கு தேடுவதற்காக நபசி ஆகாசத்தில் விரச்சித பங்கயஹ, ஒரு பங்கி ஸ்ரேணி வரிசையை செய்து கொண்டு அந்த பறவைகள், திவசகர ரத துரக பிரபா அனுலிப்தமிவ ககனதலம் உபபாதயந்தஹ, ககனதலம் உபபாதயந்தஹ, அந்த பறவைகள் எல்லாம் வந்து அப்படியே ஸ்ரேணி மாதிரி மேலே ஆகாசத்தில் பறக்கறச்சு பார்க்கறதுக்கு சூரியனுடைய குதிரையினுடைய ஒரு காந்தியை போல இருந்துதான். சூரியனுடைய குதிரை வந்து பச்சை குதிரை, அதனால அந்த அந்த சூரியன் குதிரையினுடைய பசுமையானது எல்லா இடத்துலையும் பரவி இருக்கிற மாதிரி இருக்கும் அந்த ஆகாசம் பார்க்கறதுக்கே. ஸோ திவசகர சூரியன், சூரியனுடைய ரதம், அதில் பூட்டப்பட்ட துரக குதிரை, அந்த குதிரைகளினுடைய பிரபா காந்தி, பசுமையான காந்தி, அந்த காந்தியினால் அனுலிப்தம் இவ பூசப்பட்டது போல் ககனதலம், பூசப்பட்டது போல் ககனதலம் உபபாதையந்தா, ஆகாசத்தை செய்கின்றன. ஆகாசத்தை ககனதலம் சூரியனுடைய குதிரையினுடைய ஒரு பசுமையான காந்தியினால் பூசப்பட்டது போல் உபபாதையந்தா செய்கின்றனவைகளும் செய்கின்றவைகளுமான அந்த சுக சகுனிக்கு சகுனயா. அப்புறம் சஞ்சாரணீம் இவ மரகத ஸ்தலீம் விடம்பயந்தஹ, அப்படியே ஒரு மரகத ஸ்தலி மரகத தர வந்து அப்படியே சஞ்சாரம் பண்ற மாதிரி இருக்கான் பாக்குறதுக்கு. மரகதத்தினால ஒரு தரைய பண்ணி அந்த தர வந்து ஆகாசத்துல சஞ்சாரம் பண்ணித்தனா எப்படி இருக்குமோ அப்படி ஒரு காந்தியோட இருக்கும் அது பாக்குறதுக்கு. கிரீன் கலர்ல. சோ மரகத ஸ்தலீம் சஞ்சாரிணீம் மரகதஸ்தலீம் விடம்பயந்தா இவ, சஞ்சாரிணீம் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கும் மரகதஸ்தலீம் மரகத தரையை போல் விடம்பயந்தா பிரகடயந்தா தெரிவிக்கின்றன, ஆர் அனுகரணம் பண்ணுகின்றன. அப்புறம் சேந்திராயுதம் இவ அந்தரிக்ஷம் ஆததான ச இந்திராயுதம் இவ அந்தரிக்ஷம் ஆததானா,
அந்தரிக்ஷம் இந்த ஆகாசத்தை ஆகாசத்தை சேந்திராயுதம் இவ ஆததானா, சேந்திராயுதம் ஆததானா இவ, கையில ஒரு பெரிய வானவில்ல வச்சுட்டு இந்த ஆகாசத்துல நிறுத்தி வைக்கிற மாதிரி இருக்கு அது பாக்குறதுக்கு. ஆகாசத்தை இந்திராயுதத்தை அதாவது வானவில்லுடன் கூடினதாக செய்து கொண்டு, சேந்திராயுதம் ஆததானா இவ செய்து கொண்டவை போல் சுக சகுனையா அந்த கிளியினுடைய கூட்டங்கள் விசரந்தி ஸ்ம சஞ்சரித்து கொண்டிருந்தன. அப்புறம் கிருத கிருத ஆஹாராஹ ச புனஹ பிரதிநிவிருத்திய ஆத்ம குலாய. அந்த பிரதிநிவிருத்தியக்கு அப்புறம் ஒரு கமா போட்டுக்கோங்க. ஏன்னா கிருத ஆஹாராஷ்ட, இந்த பறவைகளெல்லாம் வெள்ள சுத்தி தான் சாப்பிட்டுட்டு புனகா மறுபடியும் பிரதிநிவிருத்திய திரும்பி வந்து, திரும்பி வந்து என்ன பண்ணுறது, அங்கே இருக்கக்கூடிய அந்த கிளி கிளிப்பிள்ளைக்கெல்லாம் வந்து ஊட்டி விடுறதான். ஆத்ம குலாய ஆத்ம குலாய அவஸ்திதேபியஹ ஷாவ ஷாபகேபியஹ விவித விவிதான் விவிதான் பல ரசான் கல கலம மஞ்சரி கலம மஞ்சரி மஞ்சரி இவ இல்ல இல்ல மஞ்சரி விகாரான்ஸ்ச விகாரான்ஸ்ச சஞ்சு புட்டேன தத்வா தத்வா சஞ்சு புட்டேன தத்வா தத்வா ஆத்ம குலாய அவஸ்திதேபியா தன்னுடைய கூடுகளில் இருக்கக்கூடிய ஷாவகேபியா அந்த குட்டிகளுக்கு குஞ்சுகளுக்கு விவிதான பலவிதமான பலரசான பழங்களினுடைய ரசங்களையும் கலம தானியத்தினுடைய மஞ்சரி கொத்து தானிய கொத்துகளின் விகாரானு விகாரானுங்கிறச்சு அதனுடைய மாறுதல்களை கொடுக்கின்றன. அந்த கொத்தையே தூக்கின் வந்து கொடுக்க முடியாதே. ஸோ அந்த தானிய கொத்துலேருந்து அது உடச்சி ஏதோ தானியத்தை எடுத்துன்னு வரும். அதை வந்து வேறு விதமாக அதை மாற்றி தானே ஒரு ஒரு வாயில் தானே வந்து அதை கடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஊட்டி விடும். அதனால் கலம மஞ்சரி விகாராம்ஸ்ட தானிய கொத்துகளின் மாறுதல்களை மாறுதல்களையும் சஞ்சு புட்டேன தன்னுடைய மூக்குனால பீக் அந்த மூக்குனால தத்வா தத்வா கொடுத்து கொடுத்து தினம் தினம் கொடுக்குமா கொடுத்துட்டு அதிரீகிருத்த சர்வஸ்நேகேன அசாதாரணேன குருணா குருணா அபத்திய பிரேம்னா குருணா அபத்திய பிரேம்னா தஸ்மின் ஏவ குரோடாந்த அங்கேயே வந்து தன்னுடைய மடியில ஆர் அந்த இதுக்கு ரக்கைக்கு இடுக்குல தன்னுடைய குட்டிகளை அப்படியே வச்சுண்டு அந்த கிளிப்பிள்ளைகளை வச்சுண்டு ராத்திரி எல்லாம் கழிச்சுதான் அந்த பறவைகள் என்ன பண்றது. அதரீகிருத சர்வஸ்நேகேன உலகத்துல என்னென்னலாம் ஸ்நேகங்கள் இருக்குமோ அந்த ஸ்நேகத்தை எல்லாத்தையும் அப்படியே அதரீகிருதம் கீழே தள்ளி எடுத்தான். இட் புட் எவ்ரி அதர் அஃபெக்ஷன் டு ஷேம். அப்படி அப்பேற்பட்ட ஒரு புத்திர ஸ்நேகம் இந்த பறவைகளுக்கு இருந்தது. அசாதாரணேன ஓமை இல்லாத குருணா மிகுந்த அபத்திய பிரேம்னா பிள்ளையினிடத்தில் இருக்கக்கூடிய ஸ்நேகத்தினால் தஸ்மின்னேவ அந்த மரத்திலேயே குரோட அந்தர்நிகித தனையாக குரோட தன்னுடைய மடியில் அந்தர்நிகித உள்ளுக்குள் வைக்கப்பட்ட தனையாக பிள்ளைகளை உடையதை உடையவைகளான அந்த சுக சகுனையா பறவைகள் க்ஷபாக இரவு நேரங்களை க்ஷபயந்தி ஸ்ம தள்ளினார்கள். அவ்வளோ ஒரு ஸ்னேகம் அந்த பறவையை வந்து தன்னோட இடுக்கில் வச்சுட்டு அது வந்து ராத்திரி பொழுது போக்கித்தான். பியூட்டிஃபுல்லா பல இடங்கள்ல பார்க்கலாம் அது. இந்த பறவையினுடைய டிஸ்கிரிப்ஷனே ரொம்ப அழகா இருக்கும். ஒவ்வொரு இடத்துலயும் நேச்சர் டிஸ்கிரிப்ஷன் அவரோடது ரொம்ப அழகாதான் இருக்கும். பறவைய பாத்துக்கணும், தன்னுடைய குட்டிய பாத்துக்கணும், அந்த குட்டியும் தனக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்த் வர வரைக்கும் அம்மா கிட்ட இருக்கணுங்கிறது எல்லாமே அதுக்கு உத்பூதம் ஆயிடுறது
அந்த மொமெண்ட்ல அந்த ஜீவன் அந்த வந்து அது சரீரத்துல வருது. ஊட்டினாதான் அதுக்கு உயிரோட இருக்குங்கிற நம்ம அறிவு இல்லைங்கிறோம். அது அறிவு இல்லாமே அது வந்து அது உயிரை காப்பாத்துருது. அண்ட் அதை வந்து பானபட்டர் அப்சர்வ் பண்ணி எழுதியிருக்காரு பாருங்கோ, அதுதான் அங்க முக்கியம். என்ன ஒரு பாக்குள்ளெல்லாம் வந்து இருக்கிறதெல்லாம் பார்க்காம இப்படி எழுத முடியும். டீடைல்டா அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்றாரு ரொம்ப அழகா கியூட்டா.